Hello viewers, I'm Maitli. இன்னைக்கு 12th business max integral calculus exercise 2.1 ஓட 6 sum இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. Integrate 1 by root of x plus 1 plus root of x minus 1 னு கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா denominator நம்ம divide பண்ணி integration போட முடியும். ஆனா இந்த sumல பாத்தீங்கன்னா அப்படி போட முடியாது. ஏனா root of x plus 1 இருக்கு plus root of x minus 1 னு இருக்கு. சரி இது எப்படி சால்வ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல எப்பமே ரூட் இருக்க கூடாது ரூட் இருந்தாலே பிராப்ளமா இருக்கும் அதனால நம்ம இத கான்ஜுகேட் பண்ணிடலாம் கான்ஜுகேட் பண்ணனா ரூட் ஆஃப் x plus 1 நடுவுல இருக்க சைன் மாத்தி கீழையும் மேலையும் மல்டிப்ளை பண்றத தான் கான்ஜுகேட் இது ஏற்கனவே சின்ன கிளாஸ்லயே நீங்க பாத்துட்டீங்க மேல பாத்தீங்கன்னா 1 ஓட மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு அதே தான் வரும் சோ root of x plus 1 in varum minus root of x minus 1 ena 1 oda id multiply aachuna id adhe dhaan varum keela paathina a square minus b square nu varum ena a plus b into a minus b nu irukku a endradhu id square nu potta root um square um cancel aayidum so x plus 1 nu varum minus x minus 1 a square inga pochuna root um square um cancel aayidum nammuku ipdi vandirukku ipo minus sign ulla kondu poidunga so root of x plus 1 minus root of x minus 1 மைனஸ் உள்ள கொண்டு போனா x plus 1 minus x plus 1 ஆயிடும் இது கேன்சல் ஆகி இது 2 ஆயிடும் ஸோ கான்ஜுகே இன்டகிரேட் ரூட் ஆஃப் x plus 1 மைனஸ் ரூட் ஆஃப் x minus 1 பை 2 பை 2ன்றது 1 பை 2 நம்ம வெளியே கூட போட்டுக்கலாம் ஏன்னா மல்டிப்ளைல இருந்தாலும் சரி டிவைட்ல இருந்தாலும் சரி நம்பர்ஸை கோஎஃபிஷியன்ஸை நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் ஸோ இன்டகிரேஷன் அது கிடையாது அதனால நான் அதை வெளியே போட்டுக்கிறேன் பை 2 உள்ளே போட்டாலும் பரவாயில்ல உள்ளே போட்டால் நீங்கள் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்றதுக்காக தான் நான் இதை வெளியே போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ரூட் எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் பவர் ஆஃப்னு எழுதுறதும் ஒன்று தான் ரூட் எழுதுறதும் ஒன்று தான் ஸோ நான் ஹோல் பவர் ஆஃப்னு எழுதிக்கிறேன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஆஃப் டிஎக்ஸ் இப்போ இது பாருங்கள் பவரில் இருக்குது அப்படின்னாலே இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் இதுதான் வந்து இன்டகிரேஷன் ப்ளஸ் சி இதுதான் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என்னுக்கு இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பவரில் என்ன வருதோ அதே தான் டினாமினேட்டரில் வரும் இப்போ நம்ம இதை இன்டகிரேஷன் ஆஃப் அப்படியே எடுத்துக்கோங்க இதை இன்டகிரேஷன் பண்ணால் பவரில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பவரோட ப்ளஸ் ஒன் அதே தான் டினாமினேட்டரில் நம்மளுக்கு வரப்போகுது இங்கேயும் அதான் எக்ஸ் மைனஸ் ஒன் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் இங்கேயும் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் இப்போ நம்ம இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம் மேலே எல்சிஎம் எடுத்தால் தான் அது சால்வ் பண்ண முடியும் ஸோ டூ ஒன்ஸா டூ ப்ளஸ் ஒன் த்ரீ பை டூன்னு வரும் ஸோ ஹாஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை பவரில் த்ரீ பை டூனா கீழேயும் டினாமினேட்டர்லேயும் த்ரீ பை டூ மைனஸ் பவரில் இங்கேயும் த்ரீ பை டூனா டினாமினேட்டர்லேயும் த்ரீ பை டூ ப்ளஸ் சி த்ரீ பை டூ டினாமினேட்டரில் இருக்கும்போது மல்டிப்ளையில் போகும்போது மேலே என்ன ஒரு ரெசிப்ரோக்கலாக வந்துடும் ஸோ ரெண்டுத்துலையுமே த்ரீ பை டூ இருக்கும் மொத்தமாக ஒரு த்ரீ பை டூ இருக்கும் அந்த த்ரீ பை டூ மேலே வரும்போது 2 பை த்ரீன்னு ஆகிடும் எக்ஸ் மைனஸ் சாரி எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் பவர் த்ரீ பை டூ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் பவர் த்ரீ பை டூ ப்ளஸ் சி இந்த டூ டூ கேன்சல் ஆகிடும் ஸோ இது வந்து பை த்ரீன்னு வரும் ஸோ பை த்ரீ நீங்கள் காமனாக ஒன் பை த்ரீன்னு போட்டாலும் பரவாயில்ல இல்லை மொத்தமாக பை த்ரீ எழுதினாலும் பரவாயில்ல எல்லாமே ஒன்று தான் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் பவர் த்ரீ பை டூ பை த்ரீன்னு எழுதிட்டாலும் பரவாயில்ல எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் பவர் த்ரீ பை டூ பை த்ரீன்னு எழுதிட்டாலும் பரவாயில்ல இல்லை இங்கே ஒன் பை த்ரீன்னு எழுதினாலும் பரவாயில்ல எல்லாமே ஒன்று தான் இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம் அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ